ಗರುಡ ಗಮನ ತವ ಚರಣ ಕಮಲ ಮಿಹ ಮನಸಿಲ ಸತು ಮಮ ನಿತ್ಯಂ ಗರುಡ ಗಮನ ತವ ಚರಣ ಕಮಲ ಮಿಹ ಮನಸಿಲ ಸತು ಮಮ ರಾಮ್ ರಾಮ್. வெல்கம் டு போஜனாலய தமிழ். அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம எல்லாருமே 2023லேருந்து 2024க்கு அடியெடுத்து வைக்க போகிறோம். இந்த 2024 இயர் எல்லாருக்குமே லக்கியஸ்ட் இயராக அமையணும். எல்லா நலங்களும் வளங்களும் பெற்று சிறப்பாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த 24ல் அடியெடுத்து வைக்கிறதுக்கு நம்ம ஒரு ஸ்வீட்டோட ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி இன்றைக்கி ட்ரை ஃப்ரூட்ஸ் கேசரி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம காமிக்க போகிறோம். கேசரி தானே, இதில் என்ன டிஃப்ரெண்ட்டு, என்ன இதில் வித்தியாசமான இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிக்க வேண்டாம். கேசரியவே நம்ம எப்படி பர்ஃபெக்டாக ஒரு சில டிப்ஸோட பண்ணுறது அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் சின்னதாக ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணி ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணி பர்ஃபெக்ட் கேசரி வித் டிப்ஸோடு நான் இன்றைக்கி உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட போஜனாலய தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருமே வீடியோஸ் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ போடும்பொழுது உங்களுக்கு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுட்டேன்னா நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். கேசரி பண்ணுறதுக்கு நான் என்னெல்லாம் இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன்னா ரவை, சர்க்கரை, எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸும், அதாவது முந்திரி, திராட்சை, வெள்ளரி விதை, கருப்பு திராட்சை, இந்த நார்மல் கிஸ்மிஸ் திராட்சை, கொஞ்சம் டியூட்டி ஃப்ரூட்டிஸ் எடுத்து வச்சுருக்கேன், பாதாம் கட் பண்ணி வச்சுருக்கேன், நெய், ஏலக்காய் பொடி, ஃபுட் கலர் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் மெஷர்மெண்ட்டு என்னன்னு சொல்லிடுறேன். டிப் நம்பர் 1, எப்போ நம்ம கேசரி பண்ணுறோம் அப்படின்னாலும் எந்த கப்பால் அல்லது அதாவது என்ன வேணால் இருக்கலாம், அதாவது ஒரு பாத்திரமோ டவராவோ மெஷரிங் கப்பு எதாக இருந்தாலும் ஒரு கப் ரவை அப்படின்னா 1.5 கப் தான் சுகர் எடுத்துக்கணும். இது வந்து நார்மலான சுகர், நார்மல்னால் ஒரு நார்மல் ஸ்வீட் எப்படி இருக்குமோ சாப்பிட்டா அந்த அளவுக்கு ஓவர் திதிப்பாகவும் இருக்காது, திதிப்பே இல்லாமல் இருக்காது, கரெக்டான சுகராக இருக்கும். ஸோ கரெக்டான சுகராக இருக்கும் எல்லாருமே சாப்பிட்ற மாதிரி. ஸோ ஒரு கப் ரவைன்னா 1.5 கப்பு சுகர் எடுத்துக்கணும். இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ கேசரி பண்ணுறதுக்கு நான் ஆல்ரெடி இலுப்பச்சட்டியில் ஒரு 50 கிராம் நெய் விட்டு வச்சுருக்கேன். இந்த நெய்யில் நம்ம இப்போ என்ன பண்ணிக்க போகிறோம்னா, எடுத்து வச்சுருக்க இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ், அதாவது முந்திரி, நான் முழுசாகவே போட்டிருக்கேன், உங்களுக்கு வேணும்னா உடச்சிட்டு போட்டுக்கோங்க, அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. முந்திரி, இந்த திராட்சை, அதாவது இந்த கிஸ்மிஸ் திராட்சை, இந்த கிஸ்மிஸ் திராட்சை எப்படி வரணும்னா புஸ்ஸுன்னு பலூன் மாதிரி உப்பிண்டு வரணும். இதுதான் வந்து இந்த திராட்சை வறுக்கிறதுக்கு பதம். முந்திரி திராட்சை வறுப்பட்டுருக்கு, நான் இதை தனியாக ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கிறேன். மொத்தமாக எல்லாத்தையும் போட்டு வறுக்க முடியாது, அதனால தான் ஃபஸ்ட்டு இது முந்திரி திராட்சை மட்டும் வறுத்து எடுத்துக்கிறேன், அதாவது கிஸ்மிஸ், அதுக்கப்புறம் முந்திரி. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த கருப்பு திராட்சை இருக்கு இல்லையா, இந்த கருப்பு திராட்சை அதையும் நான் வறுத்துக்கிறேன். இதுவும் அதே மாதிரி புஸ்ஸுன்னு உப்பி வரணும், அந்த அளவுக்கு நம்ம வறுத்துக்கணும். அது நம்ம போடும்பொழுது எப்படி இருந்தது, இப்போ எப்படி உப்பி வந்திருக்கு பாருங்கள். இதுதான் வறுக்கிறதுக்கு பக்குவோம். இதையும் நான் அந்த கிண்ணத்துக்கு மாட்டிக்கிறேன். இதில் நம்ம பாதாம் இப்படி பாதி பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கிறேன். இது கூடவே இந்த வெள்ளரி விதை, இதையும் போட்டுக்கிறேன். வெள்ளரி விதையும் நம்ம வறுத்து எடுத்துட்டாச்சு. வெள்ளரி விதை வறுக்கும் பொழுது கொஞ்சம் வெடிக்கும் படப்படன்னு, ஸோ கவனமாக பண்ணணும். என்னடா இது போட்டோம் இப்படி பட்டுன்னு வெடிச்சிருதுன்னு நினச்சிக்க வேண்டாம், கவனமாக பண்ணணும் சிம்மில் வச்சு, இல்லைனா போட்டுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு பொறுமையான மாதிரி எடுத்துக்கோங்க, வெடிக்கிறது நின்று போயிடும். இப்போ இந்த விதையெல்லாம் வறுத்து எடுத்துட்டாச்சு நம்ம, கொஞ்சம் ஒன்று ரெண்டு இருந்தால் பரவாயில்ல. இதுலேயே நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம்னா, எடுத்து வச்சுருக்கேன் இந்த ரவையை
சேர்த்துக்க போகிறோம். இப்போது நான் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருந்தேன்னா, ஒரு கப் ரவைக்கு 1.5 கப் சுகர் சொல்லியிருந்தேன். எப்பயுமே இந்த அளவு 1:1.5, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. டிப் நம்பர் 2 என்ன அப்படின்னா, எப்போ கேசரி பண்ணினாலும் வறுத்த ரவையே நம்ம வாங்கினா கூட கொஞ்சம் நம்ம நல்லா நெய்யில் போட்டு செவக்க வறுத்துக்கணும். செவக்க வறுத்தோன்னா தான் அது கொழக்கொழன்னு இல்லாமல் நல்லா வெந்து வரும், மணல் மணலாக இருக்கும், ஒட்டாமல் கட்டி கட்டி ஆகிடாமல் சூப்பராக வரும். ஸோ இதை நல்லா செவக்க ஒரு 2 நிமிஷம் இதோட கலர் ப்ரௌன் கலரில் மாறுற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கணும். பாருங்கள், பார்த்தாலே தெரியும் இது நல்ல ஒரு ப்ரௌன் கலருக்கு மாறி இருக்கும், மணல் மணலாகவும் இருக்கும். ஸோ இந்த பதத்தில் நம்ம இதை எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்க போகிறோம். இப்போ ரவையை வறுத்துட்ட அதே இழுப்பு சட்டியிலேயே நான் ஜஸ்ட்டு ஒரு தொட தொடச்சுன்ட்டேன் அதை. இப்போது தண்ணி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுக்கு இப்போ நான் இந்த கப்பால் 1 கப் ரவை எடுத்தேன் இல்லையா, ஸோ இதுக்கு 2.5 கப் தண்ணி கணக்கு. நல்லா ஃபுல்லாக கப் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. 1, 2, 2.5 கப்பு தண்ணி இதில் நான் விட்டுருக்கேன். ஸோ இந்த தண்ணி கொதிக்கட்டும், வெயிட் பண்ணலாம். தண்ணி நல்லா தளத்தளன்னு கொதிக்கிறது. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுறோம், எடுத்து வச்சுருக்கேன் இந்த ரவையை அப்படியே ஆட் பண்ணிக்கிறோம். சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக எடுத்து வச்சுருக்கிற ரவை எல்லாத்தையும் இதில் போடணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த தண்ணிக்கும் ரவைக்கும் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், கொஞ்சம் கூட கட்டியே இருக்காது, இது கொதிக்கும். ஸோ கண்டிப்பாக சிம்மில் வச்சுருந்தா நம்ம பண்ணணும். இதில் நான் இப்போது கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். கேசரிக்கு நியாயப்படி நம்ம கேசரி கலர் தான் போடுறது, பட் நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் கேசரியாக பண்ணுறதுனால கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு நான் எல்லோ கலர் சேர்த்துக்கிறேன். தண்ணியில் கரைச்சி வச்சுட்டுருக்கேன், இந்த ஃபுட் கலர் இருக்கு இல்லையா, எல்லோ கலரை தண்ணியில் கரைச்சி வச்சுட்டுருக்கேன். ஸோ எவ்வளோ வேணுமோ பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கணும். ஒரே மாதிரியாக விட்டுட்டோம்னாலும் கலர் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும். நான் ஒரு 2 பிஞ்ச் எடுத்து வச்சுருந்தேன், அதில் ஒரே 1 ஸ்பூன் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருந்தேன். பாருங்கள், இந்த ரவை இப்போது அந்த தண்ணியில் நல்லா வெந்திருத்து, பார்த்தாலே தெரியும் மணல் மணலாக அப்படி நல்லா வெந்து இந்த மாதிரி வரும். சக்கரை போட்ட உடனே இது ஆட்டோமேட்டிக்காக இலகிக்க ஆரம்பிச்சிடும், பயப்பட வேண்டாம். ஸோ அதனால் இது கொஞ்சம் வெந்த உடனே இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துண்டு, ஏன்னா சர்க்கரை போட்ட உடனே இது கொஞ்சம் கட்டியாக ஆரம்பிச்சிரும், பயப்படவே வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சர்க்கரையை இதில் விட்டு அப்படியே கலரிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு 1 கப்பு, அதுக்கப்புறம் இந்த 1/2 கப்பு, இந்த 1.5 கப்பு சுகரே இதுக்கு, ஏன்னா நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் போடும்பொழுது அதுலேயும் இருக்கிற கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இறங்குங்கிறதுனால நான் 1.5 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் ஜாஸ்தியாக வேணுங்கிறவா வேணால் 2 கப்பு சேர்த்துக்கலாம். இது கட்டி ஆகாமல் பொறுமையாக அப்படியே கலரிக்கணும், நல்லா இது இலகிடும். இலகிடுத்துன்னு நம்ம பயப்பட வேண்டாம், நேரம் ஆக ஆக அதுவே திரும்ப கெட்டியாக ஆரம்பிச்சுக்கும். இப்போ பாருங்கோ, நல்லா இந்த எல்லோ கலர் சூப்பராக வந்திருக்கு நமக்கு. கொஞ்சம் கொஞ்சம் கட்டி இருந்தாலும் நம்ம கையால் கையோடு தேய்ச்சி கலரிடணும். இது பாருங்கோ, இப்போது கட்டி இல்லாமல் நல்லா கலரியாச்சு. நான் சொன்ன மாதிரி பண்ணேன்னா துடி கூட கட்டி வராது. குட்டி குட்டி பீஸ் இருந்தால் கூட நீங்கள் அதை ஸ்பூனில் தேய்ச்சி விட்டேன்னா நல்லா ஒன்று சேர்ந்து வந்துடும். இதில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஆக்சுவலாக இந்த அளவுக்கு பண்ணுற கேசரிக்கு 100 அல்லது 150 மில்லி நெய் போகும். நான் ஒரு குட்டி டவரால் பாருங்கோ 150 மில்லி எடுத்து வச்சுருந்தேன், அதில் 50 ஆல்ரெடி நான் விட்டுட்டேன். இப்போது இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்க போகிறோம். அப்புறமா லாஸ்ட்டாக நம்ம கலரி முடிக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதில் 7 ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கிறேன் வாசனைக்கு, கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ 7 ஏலக்காய் பொடி சேர்க்குறமோ நல்ல வாசனையாக இருக்கும். அதுக்குன்னு ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் கூடவே சேர்த்துட்டோன்னா நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். இதில் இப்போ நம்ம
இந்த வறுத்து வச்சுருக்க முந்திரி, திராட்சை இதெல்லாமும் சேர்த்துக்கிறோம். இது நேரம் ஆக ஆக கட்டி ஆயிடும், அதனால் பயப்பட வேண்டாம். இலகிருக்கே அப்படின்னு பயப்பட வேண்டாம். இந்த பாதாம் இந்த இதெல்லாமும் நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போது டியூட்டி ஃப்ரூட்டியும் இது செர்ரியும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இது நான் வந்து 50-50 கிராம் வச்சுருக்கேன், இவ்வளோ சேர்க்கணும்னு இல்லை. இதுக்கு எவ்வளோ வேணுமோ பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். நான் இப்போது கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன், அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுது. இதில் இந்த இதையும் சேர்த்துக்கிறேன். அப்புறம் நம்ம சர்வ் பண்ணும்போது வேணால் மேலாப்பில் கொஞ்சமாக தூவிக்கலாம். பாருங்க, சூப்பராக இது ரெடி ஆகிடுது. ரொம்பவே ஈஸி தான், ஒன்றும் கஷ்டமே கிடையாது. நம்ம அஸ்யூஷுவல் பண்ணுற கேசரியை விட இந்த மாதிரி பண்ணும்பொழுது குழந்தைகளுக்கெல்லாம் கூட ரொம்ப பிடிக்கும், ஒரு வித்தியாசமான ஸ்வீட்டாக இருக்கும். இதில் இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க நெய்யும் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். இதுக்கு ரொம்ப நெய் வாங்காது, அப்படி வேணும்னு நினைக்கிறவா இன்னும் கொஞ்சம் விட்டுக்கலாம். அவ்வளோதான், இது நம்ம எடுத்து சர்வ் பண்ணிடலாம். ஆல்ரெடி நான் ரெண்டு டிப்பு சொன்னேன், இப்போ இது மூணாவது டிப்பு. ரொம்ப கேசரி கெட்டி ஆகிற வரைக்கும் நம்ம அடுப்பில் வச்சுருக்கக்கூடாது. அதை சர்க்கரை போட்டு கலரினோடனே அடுத்து ஒரு 2 நிமிஷத்துலேயே ஓரளவுக்கு திக்காக இருக்கும் பொழுதே ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப நேரம் நம்ம இதை வச்சு கலரிண்டே இருந்தோம் அப்படின்னா ரொம்ப கல் மாதிரி ஆகிடும். கொஞ்சம் இலகலாக இருக்கும் பொழுதே, இந்த ஸ்டேஜில் இருக்கும் பொழுதே நம்ம ஆஃப் பண்ணிட்டோன்னா ஆற ஆற கெட்டி ஆகிக்கும். ட்ரை ஃப்ரூட்ஸ் ரவா கேசரி ரெடி ஆகிடுது. பார்க்கறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது, வித்தியாசமாக இருக்கும். இந்த நியூ இயருக்கு எல்லாருமே இந்த ஸ்வீட் பண்ணி பாருங்கோ, ரொம்ப ஈஸி தான். நான் சொன்ன இந்த 3 டிப்ஸையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கோ. ஸோ நான் ரிப்பீட் பண்ணுறேன். டிப் நம்பர் 1, ரவையை நல்லா செவக்க வறுக்கணும். டிப் நம்பர் 2, ரவைக்கான சுகர் மெஷர்மெண்ட் அண்ட் தண்ணி மெஷர்மெண்ட். என்ன மெஷர்மெண்ட்டுன்னு ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் ரொம்ப கெட்டி ஆகிற வரைக்கும் அடுப்பில் வச்சுக்க கூடாது, கொஞ்சம் தலை தலைன்னு இருக்கும் பொழுதே இறக்கிடணும். ஏலக்காய் பொடி கொஞ்சம் தூக்கலாக போட்டுக்கோங்க. ஸோ இந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் கேசரி எல்லாருமே இந்த நியூ இயருக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். திரும்பவும் ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. ராம் ராம்.